இது வந்து டாக்டர்ஸ் எங்களை கூப்பிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் பார்த்துக்கங்க, டைம் வந்தாச்சு, எனி டைம் அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு நிகழ்வு இது கிடையாது. இன்றைக்கி தூங்கினா திருப்பி காலம்பரம் எழுந்திருக்க போகிறோம், இதே மாதிரி ஒரு நாள் போக போகுதுன்னு நினச்சி ஒரு இடத்துல இடி விழுந்த நாள் அது. ஸோ அப்படி நடந்திருந்தாலும் அது வருத்தம்தான், ஏன்னா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாரா, இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்போம், ஆனால் அதை நினச்சே அழுதுகிட்டு இருப்போம். இது தெரியவே தெரியாது, திடீர்னு அப்படி தூக்கத்தில் போனதில் வந்து அதுலேருந்து இப்போ யாராலையுமே ஆக்சுவலி மீண்டு வர முடியல. ஸோ நைட்டு எப்போ போல படுக்கிறாரு காலையில், அவ்வளோதான் எங்களுக்கு அது தெரியாது. அதான் இன்னொரு இடத்துல கூட கேட்டாங்க, அப்பா கடைசியாக உங்கள்கிட்ட கடைசியாக பேச போகிறாருங்கிறது எனக்கு எப்படி தெரியும், நான் நாளை காலம்பரை திருப்பி அவருக்கு காஃபி கொடுக்க போகிறேங்கிற நம்பிக்கையிலலாம் இருந்துருந்தேன். நீங்கள் நைட்டு மாத்திரை கொடுக்க போகிறோம், மார்னிங் அவர் எழுந்திருக்க போகிறாரு, டிஃபன் சாப்பிட போகிறாரு, இங்கே ஹாலில் உட்கார போகிறாரு, இல்லை வாசல் உட்காந்து பேப்பர் படிக்க போகிறாரு, அதை அப்படி தானே நம்ம இப்போ போயிருப்போம். ஸோ அந்த கடைசிங்கிறதே எனக்கு தெரியாது. நிச்சயமாக அப்பாவோட மரணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் இருந்திருக்கும். ஒரு 2005 வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் அப்பாவுக்கு நடந்தது, தட் வாஸ் ஒன்லி மேஜர் சர்ஜரி. ஓகே. ஸோ அது கூட வந்து ரிமெம்பர் சாருஹாசன் சார் வந்து அதே டைம் வந்து அவரும் வந்து பைபாஸ் சர்ஜரிக்காக அட்மிட் ஆயிருந்தார் அப்போ ஹாஸ்பிட்டல்ஸில். அப்போ அவருக்கு முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ ஹி கங்க்ராச்சுலேட்டட் அப்பா, இட் சீம்ஸ் இன் சட் ஏய் பைபாஸ் பண்ணிட்டா இல்லடா, இனிமேல் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 15 இயர்ஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னு. ஸோ அது மட்டும்தான் ஒரு ஒரு மேஜர் சர்ஜரி. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் எங்கள் அப்பா பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பயங்கரமான ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் அது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது. பட் கிராஜுவலி ஆஸ் வி ஏஜ் அது வந்து இப்போது நான் அது கற்றுக்கிட்டது. நம்ம ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்ருக்கோம், இப்போது என்ன சொல்ல, ஒரு 75 இப்போ 80 அப்படிங்கும்போது இன்னும் 5 இயர்ஸ் இருக்குது, 80 தானே, நல்லா தானே ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காருன்னு. பட் 80 ஜென்ரலாக யாருக்காக இருந்தாலுமே ஒரு டயர்ட்னஸ் வரும்போதோ ஒரு ஒரு சின்ன ஃபீவர் வந்தாலோ அது அந்த ஏஜுக்கு வந்து அந்த டிட்டரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, வயசானவங்களாம் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம கவனிப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ வி கான்ட் டேக் ஏஜ் ஃபார் கிராண்டட், அதுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்படி திடீர்னு காலகாலமாக ஒரு வியாதி இருந்து ஒரு 15 வருஷமாக கேன்சர் வந்து நோய் வாய்ப்பட்டு போய் கஷ்டப்பட்டு ஒருத்தர் இறந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி. ஸோ அப்பா வாஸ் நார்மல் ஆக்சுவலி, எப்போதும் போல் அந்த ஏஜ் ரிலேட்டடு என்ன சொல்ல, இப்போ எழுந்திருக்கும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை கஷ்டப்படுவார், டப்புனு ஏக்க கை கொடுப்பார். இப்போ அதெல்லாம் நம்ம நோயினு கூப்பிட போகிறோமா, அதெல்லாம் நோயினு சொல்ல போகிறோமா, முடியாது இல்லையா. அப்போ அந்த வயசுக்கான மரியாதைன்னு ஒன்று நம்ம கொடுக்கணும், அந்த வயசோட ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், அதே மாதிரி கொஞ்சம் நடக்கும்போது ஒரு பேலன்ஸ் தேவைப்படும், அதோட தான் ஷூட்டிங்க்கும் போவார், ஹியரிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், இதை இதெல்லாம் நம்ம வந்து நோயினு கூப்பிட போகிறோமா. ஸோ அதெல்லாமே ஏஜோட ஒரு விஷயந்தான் அது. அந்த மாதிரி தான் இட் வாஸ் நார்மல். ஓகே ஓகே. பட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு இப்படி ஒரு ஓவர் நைட்டில் இப்படி ஆகும்.